இன்னைக்கு நம்ம கூட மேம் வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அவங்களுக்கு பல்லுல முன் பல்ல வந்து இடைவேளை இருந்தது. அவங்க வந்து ரொம்ப பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, கிளிப்பு போடணும்னு நினைச்சாங்களாம். பட் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையலன்னா அது பண்ணிக்காம இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன் இல்லைங்களா, கல்யாணம் வந்தாதான் இடைவேளை எல்லாமே தெரியும்ட்டு. இப்பதான் அவங்களுக்கு கண்ணாட்டில் இடைவேளை தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நேற்று தான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அதுக்கு வரதுக்கு முன்னாலே போட்டோ அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல, நான் பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்மைல் டிசைனிங்கும் பண்ணியிருக்கோம். வாங்க அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. மேம் ப்ளீஸ். இப்போ நான் வந்து இந்த ஸ்மைலியை வந்து யூடியூப்ல ஒரு 2 வருஷமா பாக்குறேன். இந்த 2 வருஷமா வந்து நான் எப்படா வருவா வருவேன், எனக்கு வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்க டைம் எல்லாம் போச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது 4 பேர் தான் என்ன பார்ப்பாங்க, 4 பேர். அப்போ ஏதாவது சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் சிரிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நான் ஹாப்பியாக சிரிக்கிறேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குது. என்ன மாதிரி நிறைய 4 பொண்ணுங்க வந்து சிரிக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க இங்க வந்தா சந்தோஷத்தோட வெளில போகலாம், உள்ள இருந்தோம் துக்கத்தோட வந்தா வெளில சந்தோஷமா போகலாம். ஏன்னா லைஃப்ல வந்து பொண்ணு வந்து கலையா இருக்குன்னா அழகாவும் இருக்கணும், பொண்ணுங்கனாலே ஒரு தனி அழகு தான். ஆனா அதுலயும் எதிர்பார்ப்பாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இது இருக்கக்கூடாதுன்னா இங்க வந்துட்டு போனா சந்தோஷமா போலாம், நான் ஹாப்பியா இருக்கேன், என்னோட சந்தோஷம் என்னோட போக கூடாது அப்படின்றதுக்காக நானா வந்து சொல்றேன்றதுக்காக சொல்லிட்டு போறேன். நாளை இந்த பார்த்துட்டு சில பொண்ணுங்க வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு போனா சந்தோஷம் கிடைக்கும், நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க சொல்ல முடியாத சுச்சுவேஷன் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, நல்லா சிரிக்க முடியாது, போக முடியாது, நாலு இடத்துக்கு போனா உள்ளேயே கூனி குறிங்க உட்காந்துக்கும். அதனால நான் வந்து இதை வெளிப்படையா சொன்னேன்னா என்ன மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நாளைக்கு இங்க வாங்க வந்து நீங்களும் சந்தோஷமா போவீங்க, ஹாப்பியா போவீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மேரேஜுக்கும் என் வீட்டுக்கார் வந்து ஓகே என் பண்ணாட்டி நல்லா இருக்கா அவர் எதிர்பார்க்கலாம். நம்மளோட அழகு நமக்கு வெளிப்படுத்தணும், இருக்க போறது கொஞ்ச நாள், அதை ஒரு சந்தோஷமா நம்ம பயன்படுத்திட்டு போயிருந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும், நான் சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு கிளியரா பண்ணி கொடுத்தாங்க, இன்னும் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியா போவீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க.